ஏற்கனவே விமான நிலையங்கள் தனியார் மயமாகும் பொழுது மாநில அரசுகளுக்கும் அதற்குரிய பங்கை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியிருந்ததை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதற்கு காரணம், நிலமானது மாநில அரசாலவே கையகப்படுத்தப்பட்டு இலவசமாக மத்திய அரசுக்கு வழங்கப்படுகிறது. விமான நிலையம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களின் போது அந்த நிலத்தை மத்திய அரசானது எடுத்து விமான நிலையம் போன்றவற்றை அமைக்கிறது. இது மாநில அரசின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் மாநில அரசே நிலத்தை பொதுமக்களிடமிருந்து அல்லது மாநில அரசுக்கு சொந்தமான நிலத்தை மத்திய அரசுக்கு கொடுக்கிறது. புதிய பொதுமக்களுக்கு அதற்குரிய இழப்புகளையும் வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் மத்திய அரசு இந்த நிலத்தில் விமான நிலையம் போன்றவற்றை அமைக்கிறது. பின்னர் அவற்றை தனியாருக்கு விற்கும் போது அதனால் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டிருக்கிறது. இது நல்ல திட்டம்தான். இதற்கு ஜார்க்கண்ட், சட்டீஸ்கர் ஆகிய மாநில அரசுகளும் தமிழக அரசின் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு கூட தமிழக அரசானது சுமார் 3 முதல் 4 மடங்கு வரை மார்க்கெட் விலையை விட 3 மடங்கு வரை அதிகமாக நிலத்தை நிலத்திற்குரிய பணத்தை வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறது. ஆனாலும் மக்கள் கொடுக்காமல் சில இடங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானது மத்திய அரசின் கைகளில் உள்ளது. இருந்தாலும் மாநில அரசு தன்னுடைய தரப்பில் கோரிக்கையில் நியாயம் இருப்பது நமக்கு தெரிகிறது. காரணம், தமிழக அரசானது கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து மக்களிடமிருந்து நிலத்தை வாங்கி மத்திய அரசுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறது. எனவே மத்திய அரசு உரிய பங்கை தற்போது தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும், அல்லது தமிழக அரசு நீதிமன்றத்தை கூட நாடி இதை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மத்திய அரசானது தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய 4 விமான நிலையங்களை 2025ஆம் ஆண்டிற்குள் தனியார் மயப்படுத்த முடிவு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் சுமார் 25 விமான நிலையங்களை தனியார் வசம் ஒப்படைக்க திட்டம் வைத்துள்ளது. ஒரு சம்பவம் ஏற்கனவே நடைபெற்றுள்ளது. அதாவது, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் சண்டிகார் விமான நிலையத்திற்காக நிலத்தை வழங்கியுள்ளன. அதை தங்கள் பின்னர் அந்த விமான நிலையத்திற்கு டெவலப்மெண்ட் கமிட்டி, அதாவது ஒரு நிறுவனம், அந்த விமான நிலையத்தை வளர்ப்பதற்காக ஒரு நிறுவனமாக உருவாக்கப்பட்ட போது, அந்த நிறுவனத்தில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா அரசுகள் நிலத்துக்குரிய பங்கை, அதாவது ஷேரை கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழக அரசு ஏற்கனவே வழங்கிய நிலத்திற்கு சமமான ரூபாயை வழங்கலாம், அல்லது அதற்குரிய பங்குகளை கொடுத்து லாபத்தில் ஆண்டுதோறும் பகிர்ந்தளிக்கலாம். அனல்மின் நிலையத்தில் 5% பங்குகளை வாங்கி அதை தனியார் மயப்படுத்துவதை தமிழக அரசு தடுத்தது போல், இந்த ஏற்கனவே நான் ஒரு ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களில் ஒரு செய்தியை பார்த்தேன். சுமார் 4000 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு கொடுக்கப் போவதாக கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய விமான நிலையங்களை அதை தமிழக அரசை வாங்கி ஏற்று நடத்த வேண்டும் என்றும் சிலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் நல்ல கோரிக்கை. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை பார்த்திருந்தோம். ஆனால் பிஜேபிக்காரர்கள் இது பற்றி தெரிவிக்கும் போது, தேவைப்பட்டால் தமிழக அரசு விமான நிலையத்தை கட்டி போன்றவற்றை கட்டிக்கொள்ள வேண்டியது என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல கோரிக்கை தான். தமிழக அரசு கூட தற்போது ஓசூரில் விமான நிலையம் கட்டப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கர்நாடக அரசு கூட பெங்களூரில் பிதார் என்ற ஒரு இடத்தில் விமான நிலையத்தை கட்டியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசும் ஓசூரில் விமான நிலையத்தை கட்டுவது நல்லது தான். அதேபோன்று ஏற்கனவே இருக்கும் சிறிய ரக பயன்படாமல் இருக்கும் ராமநாதபுரம், உச்சிப்புலி, கயத்தாறு மற்றும் நெய்வேலி, சேலம் போன்றவற்றையும் செயல்பட வைத்து தமிழக அரசை ஏற்று நடத்துவதும் நல்லது, அல்லது அவற்றை விரிவுபடுத்தி தமிழக அரசு ஒரு நிறுவனத்தை அமைத்து அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த விமான நிலையங்களை இயக்கி விமான நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு கூடுதல் விமானங்களை அந்த விமான நிலையங்களிலிருந்து இயக்க செய்யலாம். மூலம் மத்திய அரசால் மட்டுமே விமான நிறுவனங்களை இயக்க முடியும் என்ற வாதத்தை போன்றவற்றை துவங்க முடியும் என்ற வாதத்தை முறியடிக்கலாம். ஏற்கனவே கேரளாவில் சிஐஏஎல், கேரள அரசும் அதில் முதலீடு செய்து சிஐஏஎல் என்ற கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் என்ற நிறுவனம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச விமான நிலையமானது பப்ளிக் பிரைவேட் எண்ணர்ஸ் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஏர்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அரசு மற்றும் தனியார் முதலீட்டின் மூலம் கட்டப்பட்ட விமான நிலையமாகும். 33% பங்கை கேரள அரசாங்கமானது கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா, ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா போன்றவை சுமார் 8.4% பங்குகளையும், கனரா வங்கியானது சுமார் 5% பங்குகளையும் கொண்டுள்ளது. வேறு நிறுவனங்கள் குறைந்த அளவிலான பங்குகளை கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 38% பங்குகளை கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு வாழ் மலையாளிகள். சுமார் 32 நாடுகளில் வசிக்கும் 10,000 பேர் இதன் 38% பங்குகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிஐ அதாவது கொச்சின் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு வந்து இகே நாயனார் வந்து அதற்கு போர்டு சேர்மன் ஆன பிறகுதான் இது வந்து பணிகள் வேகமெடுத்து நடைபெற்று முடிந்தன. தற்போதும் வந்து பார்த்தா கேரள முதலமைச்சர் தான் இந்த சிஐஎல் நிறுவனத்துக்கு சேர்மனாக அதாவது தலைவராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனமானது சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலே முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக இந்தியாவிலே 4வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக விளங்கியது. தற்போது பெங்களூரு அதை முந்திய பிறகு இந்தியாவிலே 5வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கொல்கத்தா போன்ற விமான நிறுவனங்களையும் முந்தி 5வது விமான பெரிய சர்வதேச விமான நிலையமாக விளங்குகிறது.